நம்ம கலைஞர் டிவியில ஆடி அதிரடிங்க. நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் ஒரு பவுன் தங்கம் பரிசா குடுக்கறோம். ஆமாங்க, வர ஆகஸ்ட் 17 தேதி வரை தங்க மழை. சோ தினமும் சீரியல மிஸ் பண்ணாம பாருங்க. கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் ஒரு பவுன் தங்கத்தை வெல்லுங்க. கண்ணெதிரே வந்து உட்கார்ந்தது கூட கவனிக்காம தன்னை மறந்து யோசனையில இருக்காளே, என்னவா இருக்கும் கேட்டு பாப்போம். ருத்ரா, என்ன நீ என்ன எதை பத்தியோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்க? ஆமா, நீ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்த. ஓ அப்படியா, முக்கியமான விஷயங்கிறா, என்னவா இருக்கும் அது? என்னன்னு தெரியலன்னா என் தலையை வெடிச்சிருமே. மம்மி, என்னங்க உங்களுக்கு பிடிச்ச கிரீன் டீ? என்ன அனிதா, நீ எதுக்காக டீ போட்டு எடுத்துட்டு வர? அதானே, இதெல்லாம் நீயே பண்ற அனிதா. பிரியா என்ன பண்றா? ஏ பிரியா! அத்த, நானே விருப்பப்பட்டு என் மம்மிக்கு என் கையால கிரீன் டீ போட்டு எடுத்துட்டு வந்தேன். மம்மி நீங்க குடிங்க. நீ ஏன் அனிதா சிரமம் எடுத்துக்கற? உங்களுக்கு பிடிச்சத பண்ணி கொடுக்கறதுல எனக்கு என்ன சிரமமா இருக்க போகுது மம்மி? நாம யாரையும் டிபெண்ட் பண்ணாம எல்லா வேலையும் நம்ம கத்து வச்சுக்கணும்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. அதனாலதான் டீ போடுறதுல இருந்து எல்லா வேலையும் பழக ஆரம்பிச்சிட்டேன். வர வர உன் பேச்சிலையும் செயல்லையும் ரொம்ப பக்குவம் தெரியுது. நான் கொஞ்சம் பக்குவப்படுறதே வாழ்க்கை எனக்கு கொடுத்த பாடம் தானே. என்னோட சொந்த வாழ்க்கை அனுபவம் என்னையே பக்குவப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் மம்மி. சரி அனிதா, உக்கார். நீ சொல்றது புரியுது அனிதா. எனிவே, நடந்த விஷயத்த பத்தி நாம நினைச்சு பார்க்க வேண்டாம். நடக்க போற நல்ல விஷயத்தை பத்தி பேசுவோம். இன்னைக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு, நீயும் என் கூட வரணும். அந்த மீட்டிங்க்கு என்னையும் மம்மி நீங்க கூப்பிடுறீங்க, அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் கூப்பிடுற அனிதா. எனக்கு புரியல மம்மி, என்னன்னு சொல்லுங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த டைரக்டரா இருக்கிற சிவாவை தூக்கிட்டு ஒன்ன டைரக்டர் ஆக்க போறேன். நீ வந்து சைன் பண்ணி அந்த பொறுப்பை ஏத்துக்கணும். அதோட சிவாவோட ஷேர்ஸ் உன் பேர்ல மாத்த போறேன். நான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஜாயின் பண்றது எனக்கு சந்தோஷம்தான் மம்மி. ஆனா என்ன ஆனா? அது இல்ல மம்மி, இத்தனை வருஷமா சிவா தான் அந்த பொறுப்புல இருந்தான். இப்போ அந்த பொறுப்பை ஏத்துக்கிறது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட அவன் பேர்ல இருக்கிற ஷேர் எல்லாமே என் பேர்ல மாத்திரன்னு வர சொல்றீங்க. வேண்டாம் மம்மி, சிவா அந்த பொறுப்புலயே இருக்கட்டும். அவன் அதுல இருந்து எடுக்க வேண்டாம். அவன் என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வருவான் மம்மி. அவன் வந்தா நான் வீட்டுல சேப்பனா? அதுக்கெல்லாம் வேலையே இல்ல. ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல அவனை எல்லா பொறுப்புல இருந்தும் தூக்கியாச்சு. இனிமே அவனுக்கு இந்த வீட்லயும் இடம் இல்ல, கம்பெனிலயும் இடம் இல்ல. எல்லாரையும் எல்லா நேரத்திலயும் மன்னிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அனிதா. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அவனை பத்தி யோசிக்கிறதுக்கு இனி எதுவுமே இல்ல அனிதா. எனக்கு உன் மேலையும் உன் திறமை மேலையும் நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அந்த பொறுப்பை உனக்கு கொடுக்கறேன். நீ போய் சீக்கிரம் ரெடி ஆகு.
ருத்ரா, அனிதாவுக்கு முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுத்து மன ரீதியா அவளை சமாதானப்படுத்தி, அடுத்து அனிதாவுக்கு தகுதியான மாப்பிளைய பார்த்து அனிதாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிருவேன். அனிதா என்னதான் சிவாவை நினைச்சிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல டக்குன்னு மனசு மாறி வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இளம் மனசு நம்ப முடியாது, அது எப்படி வேணாலும் மாறும். அதுக்குள்ள சிவாவை அந்த சக்தி கிட்ட இருந்து பிரிச்சு அவனுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். பண்ணி வைக்கிறேன். என்ன மச்சா, நீங்க இப்ப போயிருக்கிற புது வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கடா. சின்ன வீடுதான், ஒரு சின்ன ஹாலு, சின்ன பெட்ரூம், கிச்சன். நானும் சக்தியும் ஒருத்தர் ஒருத்தர் நெருக்கமா இருந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு காம்பாக்டான வீடுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா சொல்ற, நீ பெரிய பங்களால இருந்தவனாச்சே, அப்படி ஒரு சின்ன வீட்டுல எப்படி இருக்க போறியோன்னு நினைச்சேன். நீ என்னடானா அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ற? ஆமாண்டா, அவ்வளோ பெரிய வீட்டுல எல்லாரும் தனித்தனியா அவங்கவுங்க ரூம்ல இருந்தோம். தேவைன்னா மட்டும் பேசுவோம், இல்லைன்னா சாப்பிடுற டைனிங்ல பேசுவோம். ஆனா இங்க அப்படி இல்லடா, இது ரொம்ப புதுசா இருக்கு. I feel happy, மச்சி. என்ன எப்பவும் ஆஃபீஸ் மீட்டிங்னு பரபரப்பா இருந்துட்டு இப்ப சும்மா இருக்க போர் அடிக்குது. கவலைப்படாத மச்சான், இனி நீ பழைய மாதிரியே பிஸி ஆயிடலாம். இப்ப நான் உன்னை மீட் பண்ண வந்ததே அது விஷயமா பேசுறதுக்கு தான். எம்எஸ் மல்டிநேஷனல் கம்பெனியில நான் உனக்கு ஜிஎம் போஸ்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் நீ ஜாயின் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். நீ போய் நேரில் பாரு, உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. என்னடா, நான் உனக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்ற, உன் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் காணோம்? வேலை இல்லாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு இப்போ தானடா வருத்தப்பட்ட? உண்மைதான்டா, வேலை இல்லாமல் இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் நீ சொல்கிற அந்த வேலை எனக்கு வேண்டாம். ஏண்டா? நீ சொல்கிற அந்த எம்எஸ் மல்டிநேஷனல் கம்பெனி எங்கள் ருத்ரா கம்பெனியோட காம்படிட்டர். நான் அங்கே போய் ஒர்க் பண்ணால் அசோசியேஷன் மீட்டிங்கில் நான் ருத்ராத்தை எடுத்து பேசுகிற சூழ்நிலை வரும். அதனால தாண்டா சொல்கிறேன், எனக்கு அந்த வேலை வேண்டாம். எந்த சிச்சுவேஷன்லையும் என் அத்தை எதிர்த்து என்னால் நிற்கவே முடியாது. சரிடா, அடுத்து என்ன தான் பண்ண போகிற? நம்ம காலேஜ் ஜூனியர் தேவா இருக்காங்கள? ஆமாம். அவங்ககிட்ட ஒரு கேப் ரெடி பண்ணி தர சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நாளைக்கு ஆஃபீஸ் பிஸ்னஸ் இதுலேருந்துலாம் விலகி கேப் ஓட்டலான்னு இருக்கேன்டா. டேய் மச்சான், என்னடா சொல்கிற, உனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருக்கா? எவ்வளோ பெரிய கம்பெனியோட கோ சிஇஓ இருந்தவன் நீ, உனக்கு கார் ஓட்ட ஒருத்த இருந்தது போக, இப்போ என்னடானா ஊருக்கே கார் ஓட்டுறேங்கிற, ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? எல்லாம் சக்திக்காக தான்டா. என்னடா உளற, நீ கேப் டிரைவரா ஒர்க் பண்றத அவங்க மட்டும் எப்படி ஒத்துப்பாங்க? நான் சொன்னாதான எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததும் பொறுமையா சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு இந்த விஷயத்த நான் சொல்ல போறதில்ல. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சக்திக்காக தான் பண்றேங்கிற, ஆனா சக்தி கிட்ட சொல்ல மாட்டேன் பொறுமையா சொல்லிக்கிறேங்கிற, என்னதான்டா உன் கான்செப்ட்? சக்தி இன்னும் என்ன ஒரு முதலாளியாவே பாக்குறவளே தவிர ஒரு ஹஸ்பண்டா என்ன பார்க்க மாட்டேறா. அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றேன். டேய், நீ சொல்றது எனக்கு சத்தியமா புரியலடா. அவ எதிர்பார்க்கிற சாதாரண மனுஷனா, அவளோட புருஷனா? ஏர்லி மார்னிங் டியூட்டிக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு வருமானத்தை பொண்டாட்டி கையில கொடுத்து மறுநாள் காலையில அவகிட்டயே செலவுக்கு காசு வாங்கிட்டு போற ஒரு சாதாரண மனுஷனா வாழ போறேன். அப்பதான் அவளுக்கு நான் அன்னியமா தெரிய மாட்டேன். சிவா, இப்படி கம்மியா சம்பாதிக்கிற சாதாரண புருஷனா தான் அவங்களுக்கு பிடிக்கும்னு நீ எப்படிடா நினைக்கிற? இங்க பாரு மச்சான், இங்க எல்லாத்தையும் பணம் தான் தீர்மானிக்குது. அது இல்லைன்னா சண்டை வரும், கஷ்டம் வரும், எல்லாமே வரும். அதை நீ புரிஞ்சுக்கடா. மத்தவங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. சக்தி பணத்துக்கு மயங்குறவ இல்ல, மனசுக்கு மயங்குறவ. அவளை சகஜமா பழக வைக்கதான் இப்படி பண்றேன். மத்தபடி நீ சொல்ற இந்த பணக்கார வாழ்க்கை எப்ப வேணாலும் என்னால ஈஸியா டேக் ஓவர் பண்ண முடியும். டேய், உன்ன மாதிரி படிச்சவங்க, பெரிய லெவல்ல சர்க்கிள் தெரிஞ்சவங்க, அவங்க எல்லாம் நிறைய பணம் சம்பாரிச்சு பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனா நீ என்னடானா பொண்டாட்டிக்காக டிரைவரா மாற போறாங்க. நீ சொல்றத கேக்குறப்போ ஃபுல் பாட்டில கல்பா அடிச்சா மாதிரி எனக்கு உலகமே சுத்துற மாதிரி இருக்குடா. டேய், நக்கெல்லாம் பண்ணாதடா. சக்திக்கு என்கிட்ட இருக்கிற காம்ப்ளெக்ஸை உடைக்கதான் நான் இந்த வேலையே செய்ய போறேன். என்னமோடா, நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்தா நல்லா இருக்கும்.
கல்யாணமாகி 4-5 வருஷம் கழிச்சு தான் எல்லாரும் ஞானி ஆவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என்னடானா 4-5 நாள்லயே மாறிட்டியே. சும்மா சூப்பர் அளமேலு, நான் சொல்லி கொடுத்தத சிறப்பா செஞ்சு அசத்திட்டேன். இந்த விஷயத்துல ஏதாவது சொதப்பிடுவியோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீ காரியத்தை கச்சிதமா முடிச்சு சக்தியையும் சிவாவையும் ஓ வீட்டுல தங்க வச்சுட்ட. உனக்கு எப்படி பாராட்டுறதுனே தெரியல. நமக்குள்ள எதுக்கு பாராட்டிக்கிட்டு, நம்ம என்ன இன்னைக்கு நேத்தா பழகணும். 1st class படிக்கிறப்போ ஒண்ணு சேர்ந்தோம், அது இப்ப வரைக்கும் பிரியமா தானே இருக்கு. அதனால நீ எனக்கு பாராட்டெல்லாம் சொல்ல வேண்டாம். அலமேல் ஆண்டி, நீங்களும் இந்து அத்தையும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா அனிதா, உன் அத்தையும் நானும் ஸ்கூல் படிக்கிறப்போ பண்ணாத சேட்டை இல்ல, பேசாத பொறுமை இல்ல, அதெல்லாம் ஒரு வசந்த காலம். நம்ம கதைய நான் அனிதா கிட்ட அப்புறமா சொல்லிக்கிறேன். இப்ப நீ என்ன செய்யணுங்கறத நான் சொல்றேன், அத முதல்ல கேளு. உன் வீட்டுக்கு குடி வந்திருக்கிற சக்தி சாகணும், நீதான் அவளை சாகடிக்கணும். புரிஞ்சுதான்?